ஹாய் மக்களே, உங்கள் லாண்ட்ரி சீக்ரெட்ல இருந்து உங்கள் உமன். இன்னைக்கு இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா, அயனிங் சர்வீஸ்ல இருக்கிற சார்கோல் அயன் பாக்ஸ் வச்சு எப்படி ஒரு சாரியை அயன் பண்றது அத பத்தி நீங்க பார்க்க போறீங்க. வாங்க இந்த வீடியோல போய் பார்த்து புதுசா தெரிஞ்சுக்கலாம். ஹாய் மக்களே, இப்போ ஒரு காட்டன் சாரியை எப்படி அயன் பண்றது அத பத்தி தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் காட்டன் சாரியில ஃபுல்லா மாய்ச்சர் ஸ்ப்ரெட் பண்ணனும். அதுக்கு என்ன செய்வாங்க அப்படினா, அந்த காட்டன் சாரியில கொஞ்சம் தண்ணிய ஸ்பிரிங்கிள் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா ஃபோல்ட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் அவுட் பண்ணுவாங்க. அப்பதான் சுருக்கங்கள் காட்டன் சாரியில இருந்து ஈஸியா போகும். இப்போ அயனிங்க்கு தகுந்தபடி சாரியை ரெடி பண்றாங்க. கொஞ்சம் தண்ணி அப்ளை பண்ணி பார்டர் ஏரியாவை ஃபர்ஸ்ட் அயன் பண்றாங்க. பொதுவாவே சார்கோல் அயன் பாக்ஸ்ல நம்ம அயன் பண்ணும்போது ஃபுல் சாரியையுமே நீட்டா அயன் பண்ணிரணும். சாரியை ஒத்தையா மடிச்சு எல்லா சைடையுமே சுருக்கங்கள் இல்லாம அயன் பண்ணிரணும். சார்கோல் அயன் பாக்ஸ்ல எப்பயுமே இப்படி தான் அயன் பண்ணணும். எல்லா இடத்துலயுமே வாட்டரை அப்ளை பண்ணி தான் நீங்க அயன் பண்ணணும். அப்பதான் ஹீட்டும் ப்ளஸ் வாட்டரோட மாய்ச்சர் இருக்கும்போது சுருக்கங்கள் ஈஸியா ரிமூவ் ஆகும். இன்னொரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, சார்கோல் அயன் பாக்ஸ்ல ஹீட்டை மானிட்டர் பண்ண முடியாது. ஒரே ஈவனான ஹீட்டா தான் இருக்கும். ஸோ எப்பயுமே சாரி வந்து ரொம்ப மெல்லிசா இருக்கும், திக்னஸும் மெல்லிசா இருக்கும். சீக்கிரம் ஹீட் பட்டுச்சு அப்படின்னா டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால தான் ஒரு ஸ்கில்டு ப்ரொஃபஷனல் மட்டும்தான் ஒரு சார்கோல் அயன் பாக்ஸில் சாரியை அயன் பண்ண முடியும். ஏன்னா இல்லைன்னா டேமேஜ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, ஃபுல்லாகவே எல்லா பக்கமுமே சிங்கிள் சைடில் எல்லா பக்கமுமே வாட்டர் அப்ளை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அயன் பண்ணுறாங்க. பொதுவாகவே ஒரு சாரி அயன் பண்ணுறதுக்கு மினிமம் 6 to 8 minutes ஆகும். அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து அது மாறும். ஆனால் மினிமம் 6 minutes ஆயிரும் ஒரு சாரியை அயன் பண்ணுறதுக்கு. இப்போ சார்கோல் அயன் பாக்ஸில் வச்சு அயன் பண்ணுறதுனால அதோட ரிசல்ட்டாக உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்காங்க. எவ்வளோ தூரத்துக்கு ஒரு காட்டன் சாரியிலிருந்து சுருக்கத்தை எடுக்குது. இப்போ ஃபுல்லாக இந்த காட்டன் சாரியை சிங்கிள் சைடு ஃபுல்லாக அயன் பண்ணி முடிச்சுட்டாங்க. இப்போது அந்த சாரியை எப்படி ஃபோல்டு பண்ணுறாங்க, ஏன் ஃபோல்ட் பண்ணணும், ரெண்டு பேர் தேவை அப்படின்னா, கிராஸாக போயிடுச்சுன்னா சேரி வியர் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும், அதுபோல் அசிங்கமாகவும் இருக்கும். அதனால ஒரு ஈவனான சேரீயை ஃபோல்டு பண்ணுறதுக்கு ரெண்டு பேர் தேவை. இப்போ ரெண்டு பேரும் அவங்களோட லாண்ட்ரிமேனோட ப்ரொஃபஷனல் முறையில் அவங்க இப்போது ஃபோல்ட் பண்ணுறாங்க. இப்போது நல்லா ஃபோல்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. முடிச்சதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற சைடையும் நீட்டாக அயன் பண்ணி கொடுத்துருவாங்க. திருப்பியும் வாட்டர் அப்ளை பண்ணி தான் சாரியை அயன் பண்ணணும். ஏன் வாட்டர் அப்ளை பண்ணி அயன் பண்ணுறோம் அப்படின்னா, ஹீட்டை மானிட்டர் பண்ண முடியாதனால எப்பயுமே வாட்டர் அப்ளை பண்ணி தான் அயன் பண்ணுவாங்க. இப்போ ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் நீட்டாக எல்லா பக்கமுமே சுருக்கம் இல்லாமல் அயன் பண்ணிகிட்டு இருக்காங்க.
அதே போல் இந்த மாதிரி சுருக்கமே இல்லாமல் அயன் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஈஸியான ஜாப் கிடையாது. மினிமம் ஒரு 5 to 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் இந்த அளவுக்கு சுருக்கம் இல்லாமல் அந்த சாரியை அயன் பண்ண முடியும். இப்போது ஓவராலாக எல்லா ஏரியாவுமே அயன் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போது ஃபைனலாக சாரியை ஃபோல்ட் பண்ணி டெலிவரிக்கு ரெடி பண்ணிட்டுருக்காங்க. இப்படித்தான் ஒரு சாரியை சார்கோல் அயன் பாக்ஸில் வச்சு அயன் பண்ணி டெலிவரி செய்வாங்க. ஏன் பேப்பர் வைக்கிறாங்க அப்படின்னா, அயன் பண்ணி கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும், நம்ம வாட்ரப்பில் வைக்கும் போதுமே கொழஞ்சு கிழஞ்சு போயிடாது, நல்ல ஸ்டிஃபாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம லாண்ட்ரி சீக்ரெட் சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா லாண்ட்ரியை சம்மந்தப்பட்ட விஷயங்களை எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பார்த்ததற்கு மிகவும் நன்றி.